propagation of error or combination of error. Error is first one measurement in the see the quantity A. அதன் அளக்கிற போது இப்படி அளக்கலாம் அல்லது இப்படியும் அளக்கலாம் எரர் இது வந்து எரர் போர்ஷன் இதுதான் ஒரிஜினல் இருக்கணும் இது எரர் அப்சல்யூட் எரர் அப்சல்யூட் எரர் அப்சல்யூட் எரர் இது எப்படி எழுதலாம் இந்த ஒரிஜினல் குவான்டிட்டி ப்ளஸ் எரர் அதிகமாக அளந்திருக்கும் இது என்ன ஒரிஜினல் குவான்டிட்டியிலேருந்து கொஞ்சம் குறைச்சலாக அளந்திருக்கும் ஸோ இதை கம்பைன்ட் எழுதுகிறபோது ஏ குவான்டிட்டி ஒரிஜினல் குவான்டிட்டி மெஷர் பண்ண பிறகு தப்பாக மெஷர் பண்ண பிறகு என்ன வருது ஒரிஜினல் குவான்டிட்டி என்ன வருது ஒரிஜினல் குவான்டிட்டி ப்ளஸ் டெல்டா ஏ அப்சல்யூட் எரர் ஆர் மைனஸ் டெல்டா ஏ திஸ் இஸ் அப்சல்யூட் எரர் திஸ் இஸ் ட்ரூ வேல்யூ ஆர் ஒரிஜினல் வேல்யூ ஸோ ஒரு குவான்டிட்டியை நம்ம வந்து அளக்கிற போது இவ்வளோ லென்த் இருக்கப்போ கூடுதலாக அளப்போம் குறைச்சலாக அளப்போம் அப்படி செய்கிற போது கூடுதலாக குறைச்சலாக செய்கிற போது எரர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த ஒரிஜினல் குவான்டிட்டி ஏன்னு வச்சுக்கோம் ஏ என்ன வரும் ஒரிஜினல் குவான்டிட்டி ப்ளஸ் அதிகப்படி எரர் ஒரிஜினல் குவான்டிட்டி ப்ளஸ் கம்மியாக வந்திருக்கிறதுனால ப்ளஸ் எரர் அப்சல்யூட் எரர் அதை நம்ம சொல்லலாம் ஸோ இப்போ இந்த நேரத்தில் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் டூ ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஆர் ஆடட் ஆட் பண்ணுற போது என்ன வரும் சப்போஸ் இது ஒரு லென்த் இருக்குது இது ஒரு லென்த் இருக்குது இதில் த ஒரிஜினல் லென்த் ப்ளஸ் எரர் வரும் இதில் ஒரிஜினல் லென்த் ப்ளஸ் எரர் வரும் ரெண்டையும் ஆட் பண்ணுற போது ரெண்டோட எரரும் ஆடப் ஆகுது எரர் ஆல்வேஸ் கெட்ஸ் ஆடட் அப் நல்லா தெரிஞ்சுங்க எரர் ஆல்வேஸ் கெட் ஆடட் அப் அதனால தான் எரர் அப்சல்யூட் எரரை மாடுலஸ் வேல்யூவில் எடுப்போம் ஏன்னா எரர் எப்போதும் பாசிட்டிவ் வேல்யூவில் தான் இருக்கும் நோட் பண்ணிக்க இந்த பாயிண்ட்டை அல்ரெடி கன்ஃபியூஸ் ஆகும் சப்போஸ் ரெண்டு குவான்டிட்டி எடுத்துக்கிறோம் இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் இஸ் ஈக்குவல் டு addition of two physical quantity quantity a எப்படி எழுதலாம் a வித் அதோட ஒரிஜினல் வேல்யூ quantity ஒரிஜினல் வேல்யூ ப்ளஸ் மைனஸ் வித் அதில் நம்ம என்ன எரர் பண்ணியிருக்கோம் மெஷர்மெண்ட்டில் ஏன்னா ஒரிஜினல் குவான்டிட்டி நம்மளால் மெஷர் பண்ண முடியாது கொஞ்சோண்டு அது கொஞ்சோண்டு எரர் பண்ணுவோம் தட் இஸ் ப்ளஸ்லேயே இல்லை மைனஸ்லேயே எரர் பண்ணுவோம் அதேமாரி அனதர் குவான்டிட்டி பி இஸ் ஈக்குவல் டு பி அதோடு நம்ம பண்ணுற எரர் டெல்டா பி ஸோ ஏ ப்ளஸ் பின்னு எழுதுகிற போது நம்ம இதை எழுதலாம் ஸோ ஏ வந்து ஏ ஒரிஜினல் குவான்டிட்டி ப்ளஸ் நம்ம பண்ண எரர் ஏ அதோடு நம்ம எதை ஆட் பண்ணுறோம் பி ப்ளஸ் மைனஸ் டெல்டா பி ஏ நம்ம ஏ ப்ளஸ் டெல்டா ஏ ப்ளஸ் மைனஸ் டெல்டா ஏன்னு எழுதுனோம்னா ஏ ஒரிஜினல் குவான்டி ஒரிஜினல் குவான்டிட்டியில் நம்ம எரர் பண்ணி மெஷர் பண்ணுறோம் அந்த வேலையை தான் இங்கே எழுதியிருக்கோம் ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணுற போது இதில் கொஞ்சம் ஏயில் கொஞ்சம் எரர் இருக்குது பியில் கொஞ்சம் எரர் இருக்குது ரெண்டு ஆடப் ஆகும் ஆடப் ஆகணும் ஆடப் ஆகணும் வர குவான்டிட்டி ரெண்டும் ஆட் பண்ணுறப்போ வர குவான்டிட்டியில் ஒரிஜினல் ஏஎம் பிஎம் ஆட் பண்ணால் என்ன வரும் சம் குவான்டிட்டி இசட் வரும் ஏஎம் பிஎம் ஆட் பண்ணால் இசட் வரும் பட் இசட்ல என்ன வரும் ஏ குவான்டிட்டி ஏலையும் எரர் இருக்குது பியில் எரர் இருக்குது ஸோ இசட்லி ஆப்வியஸ்லி எரர் டபுள் ஆகும் டபுள் ஆகுது எக்ஸாக்ட்லி இந்த ரெண்டு எரர் சேர்ந்து வரும் ஸோ எரர் ஆடப் ஆகுது ஸோ ஏ ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் டெல்டா ஏ எழுதுகிறோம் ஸோ விஜ் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் இதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஏ ப்ளஸ் பி இதை காமனாக வெளியில் எடுத்துடுறோம் இட் பிகம்ஸ் டெல்டா ஏ ப்ளஸ் டெல்டா பி ஸோ ஆஸ் இட் இஸ் ஏ ப்ளஸ் பி என்ற இசட் ஒரிஜினல் ரெண்டையும் ஒரிஜினல் வேல்யூ ஆட் பண்ணோம்னா ஒரிஜினல் வேல்யூ ஆஃப் இசட் வரும் ரெண்டையும் ஆட் பண்ண வேல்யூ ப்ளஸ் மைனஸ் காமன் எடுத்துக்கிட்டோம்னா டெல்டா ஏ ப்ளஸ் டெல்டா பி ஸோ இது எதுக்கு திஸ் இஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் மைனஸ் இது என்ன அது ஏஎம்பிஏ ஆட் பண்ணுற போது ஏஎம்பிஏ ஆட் பண்ணால் இசட் வருது
இதில் ரெண்டுத்துல இருக்க எரர் ஆட் பண்ணோம்னா அது இசட்டில் வர எரர் ஆப்சல்யூட் எரர். ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு ஒரிஜினலாக இருக்க வேண்டிய இசட் இவ்வளவு ரெண்டையும் ஆட் பண்ணுற போது, பட் கூடவே ஏலையும் பிலையும் பண்ணுற எரரை இது கூட சேர்ந்து வருது. ஸோ இப்போ நம்ம இதை கன்க்ளூட் எப்படி பண்ணலாம், த எரர் இன் இசட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா இசட், திஸ் இஸ் டெல்டா இசட். டெல்டா இசட் என்ன வருது, டெல்டா இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஏ, டெல்டா இசட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஏ ப்ளஸ் டெல்டா பி. ஸோ இதை எப்படி எழுதணும், இந்த குவான்டிட்டி இந்த ரெண்டு ஆட் பண்ண குவான்டிட்டி எப்படி எழுதலாம், இந்த ஒரிஜினல் வேல்யூ ப்ளஸ் அதோட எரர் என்ன வரும், ஒரிஜினல் ப்ளஸ் மைனஸ் என்ன ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் டெல்டா இசட், வேர் டெல்டா இசட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஏ ப்ளஸ் டெல்டா பி, தட் இஸ் டெல்டா இசட். த எரர் இன் ஆடட் குவான்டிட்டி, எரர் அப்சல்யூட் எரர் இன் ஆடட் குவான்டிட்டி. இது வந்து எவ்வளவு எரர் ஆட் அப் ஆகுது, ரெண்டு ரெண்டு குவான்டிட்டி ஆட் பண்ணுற போது, ஒரிஜினல் குவான்டிட்டி ப்ளஸ் ஒரிஜினல் ப்ளஸ் ஒரிஜினல் வேல்யூ ப்ளஸ் இதில் உள்ள எரர் ப்ளஸ் இதில் உள்ள எரர் தான் இதில் உள்ள எரராக வரும். ஸோ ஏ ப்ளஸ் பி. ஸோ இட் மீன்ஸ் நம்ம ரெண்டு குவான்டிட்டி ஆட் பண்ணால், ரெண்டு குவான்டிட்டி ஆட் பண்ணுறப்ப அந்த குவான்டிட்டியில் உள்ள அப்சல்யூட் எரர் ரிசல்ட்டிங் வர குவான்டிட்டியில் அது ரெண்டு ஆட் ஆகி ரிசல்ட்டிங்கில் எரர் ஆஃப் த ரிசல்ட் குவான்டிட்டியில் உள்ள எரராக வரும். இப்போ ஒரு நியூமெரிக்கல் போடும், இப்போ படித்ததில் என்ன படித்தோம், எரர் இன் இஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி, எரர் இன் த ஆடட் குவான்டிட்டி இஸ் டெல்டா ஏ ப்ளஸ் மைனஸ் டெல்டா பி. ஸோ இப்போ இந்த நியூமெரிக்கல் கொடுத்துருக்காங்க, இந்த நியூமெரிக்கலில் கொடுத்துருக்க இந்த நியூமெரிக்கலோட வேல்யூ பார்ப்போம். சி இப்போ எடுத்துக்கோ, இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி, ஆர் இசட் என்னன்னா ஒரிஜினல் ரெண்டே ஆட் பண்ணுற போது கிடைக்கிற ஒரிஜினல் இசட்டு, அப்புறம் இசட்டில் உள்ள அப்சல்யூட் எரர், இது இசட்டில் உள்ள அப்சல்யூட் எரர், வேர் டெல்டா ஏ இஸ் ஈக்குவல் டு அப்சல்யூட் எரர் இன் ஏ, டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு அப்சல்யூட் எரர் இன் பி, அண்ட் டெல்டா இசட் இஸ் ஈக்குவல் டு அப்சல்யூட் எரர் இன் ஏ ப்ளஸ் பி அடிஷன். ஸோ டெல்டா இசட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ வி கேன் ரைட் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ ப்ளஸ் டெல்டா பி. ஸோ இதுதான் எரரின் ரெண்டு ஆட் பண்ணுற போது வர ரிசல்ட்டிங் குவான்டிட்டியில் உள்ள எரர் இதுதான். ஸோ வி கேன் ரைட் டெல்டா இசட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா இசட் இஸ் ஈக்குவல் டெல்டா ஏ, டெல்டா ஏ இஸ் ஈக்குவல் டு 0.5 ப்ளஸ் 0.3 இஸ் ஈக்குவல் டு 0.8. இசட் என்னாவது ஒரிஜினல் குவான்டிட்டி, ஒரிஜினல் ரெண்டே ஆட் பண்ணுறது தான் வருது, ஒரிஜினல் ரெண்டே ஆட் பண்ணோம்னா 3 + 4 இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ இப்போ டோட்டலாக ரெண்டே ஆட் பண்ணுறப்போது டோட்டல் எரர் எப்படி வருது, ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் இசட் இஸ் ஈக்குவல் டு ஒரிஜினல் வேல்யூ ஆஃப் இசட், ஒரிஜினல் வேல்யூ ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி 7 ப்ளஸ் அதில் உள்ள ரெண்டுத்துலேயும் உள்ள எரர்ஸ் போர்ஷன் என்ன ப்ளஸ் மைனஸ் 0.8. இதுதான் இந்த குவான்டிட்டியை நம்ம இப்படி தான் எழுதுறோம், விச் இஸ் ஈக்குவல் டு ஒரிஜினல் குவான்டிட்டி ப்ளஸ் எரர் இன் ஆடிங் டு எரர் குவான்டிட்டி, எரர் மெஷர்டு எரர் வேல்யூ ப்ளஸ் டெல்டா இசட். ஸோ இது என்ன தெரியுது, ரெண்டு குவான்டிட்டி ஆட் பண்ணோம்னா அதோட ஒரிஜினல் வேல்யூ ஆட் பண்ணோம் ப்ளஸ் அதோட எரர் போர்ஷனையும் நம்ம ஆட் பண்ணணும்னு தெரியுது இந்த க்வெஸ்சன்ஸில். அடுத்து சப்ட்ராக்ஷன் ஆஃப் டூ குவான்டிட்டி, சப்ட்ராக்ஷன் ஆஃப் குவான்டிட்டி ஆஸ் இட் இஸ் ஈ இஸ் ஈக்குவல் டு ஒரிஜினல் வேல்யூட மெஷர்ட் வேல்யூ, திஸ் இஸ் மெஷர்டு வேல்யூ. மெஷர்டு வேல்யூ எப்படி இருக்கும், ஒரிஜினல் வேல்யூ ப்ளஸ் எரர் எவ்வளோ கமிட் பண்ணியிருக்கீங்க அது அதில் இருக்கும். அதேமாதிரி சேம் வி பி இஸ் ஈக்குவல் டு அதோட ஒரிஜினல் வேல்யூ நம்ம எவ்வளவு எரர் கமிட் பண்ணிருக்கோம் அதுதான். ஸோ ரெண்டு குவான்டிட்டி நம்ம ஒன்று, ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் பி. ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு இதில் உள்ள இது ஒரிஜினல் குவான்டிட்டி, ஒரிஜினல் குவான்டிட்டியில் இவ்வளோ மிஸ் ஒரிஜினல் குவான்டிட்டியில் ஒரிஜினல் குவான்டிட்டி ப்ளஸ் எரர் நம்ம சேர்த்து மெஷர் பண்ணியிருக்கோம். ஸோ ஏ ப்ளஸ் மைனஸ் டெல்டா ஏ ப்ளஸ் ப்ளஸ் ஒரு இந்த குவான்டிட்டியோடு இதை சப்ட்ராக்ட் பண்ணுறோம் ப்ளஸ் பி ப்ளஸ் மைனஸ் ஆஃப் டெல்டா பி.
ஸோ இப்போ எழுதுகிற போது என்ன பண்ணுறோம், இதே ஒரிஜினல் குவான்டிட்டி, ஒரிஜினல் குவான்டிட்டி எப்போதும் சப்ட்ராக்ட் ஆகும். ஒரிஜினல் குவான்டிட்டியோட ஒரு குவான்டிட்டியோட இன்னொரு குவான்டிட்டியை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுற போது ஒரிஜினல் குவான்டிட்டி சப்ட்ராக்ட் ஆகும். தட் இஸ் ஏ சப்ட்ராக்டட் வித் பி ப்ளஸ் டெல்டா ஏ. டெல்டாயோட வி ஆர் சப்ட்ராக்டிங் ப்ளஸ் மைனஸ் டெல்டாயோட வி ஆர் சப்ட்ராக்டிங், வி ஆர் சப்ட்ராக்டிங் டெல்டா பி. இதுவும் ப்ளஸ் மைனஸில் இருக்குது. சி மைனஸோட ப்ளஸ் மைனஸை ஆட் பண்ணோம்னா மைனஸ் ப்ளஸ்னு வரும், விச் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் மைனஸ்னு எழுதலாம். ஸோ இது வந்து ப்ளஸ் மைனஸ் டெல்டா ஏ, மைனஸ் ஆஃப் ப்ளஸ் மைனஸ் டெல்டா பி. இதோட இதை சப்ட்ராக்ட் பண்ணுறோம், ப்ளஸ் மைனஸ் ஏ டெல்டாவோட சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ திஸ் பிகம்ஸ் ஏ மைனஸ் பி. ஸோ இந்த ப்ளஸ் மைனஸை வெளியில் எடுத்துரும், ஆஸ் இட் இஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். டெல்டா ஏ ஆர் ஆர் டெல்டா பி, தட் இஸ் அப்சல்யூட் எரர் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ நம்ம மாடுலஸ் வேல்யூவில் எடுக்கிறோம், மாடுலஸ். ஸோ திஸ் இஸ் பிகம் டெல்டா ஏ. ப்ளஸ் மைனஸை வெளியில் எடுத்துட்டோம்னா டெல்டா ஏ. சி மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், இது எப்படி வந்துடும், டெல்டா பி. ஆல்வேஸ் எரர் ஆடப் ஆகுது, சப்ட்ராக்ட் பண்ண ரெண்டு குவான்டிட்டியை சப்ட்ராக்ட் பண்ணாலும் ஆட் பண்ணாலும் எரர் எப்போதும் ஆடப் ஆகும். சப்போஸ் இங்கே ஒரு குவான்டிட்டியை நம்ம மெஷர் பண்ணோம், இப்படி ஒரு குவான்டிட்டியை மெஷர் பண்ணுறோம், இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது, இதில் ஒரு எரர் இருக்குது, ரெண்டும் ஆட் பண்ணுற போது என்ன பண்ணும், எரர் குறையாது. இந்த எரரும் இந்த எரர் சேர்ந்து வரும், ஆடப் ஆல்வேஸ். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணாலும் சரி, ஆட் பண்ணாலும் எரர் எப்போதும் ஆடப் ஆகும். ஸோ இதை எப்படி எடுத்துக்கலாம், ஸோ திஸ் கேன் வி கேன் டேக் இட் அஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி ப்ளஸ். இந்த ப்ளஸ் மைனஸை வெளியில் எடுத்து, திஸ் ப்ளஸ் மைனஸ் வில் பிகம் மைனஸ் ப்ளஸ் பிகம் ப்ளஸ் மைனஸ். இது வெளியில் எடுத்துட்டோம்னா இது எடுத்து டெல்டா ஏ ப்ளஸ் டெல்டா பி. ஸோ இங்கே இதில் நல்லா நோட் பண்ணோம், இந்த ஒரிஜினல் குவான்டிட்டி சப்ட்ராக்டட், எரர் கெட்ஸ், எரர்ஸ் கெட் ஆடட். ஸோ அதை எப்படி எழுதலாம், ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி ப்ளஸ் மைனஸ், ப்ளஸ் மைனஸை வெளியில் எடுத்துக்கிறோம், எடுத்துக்கிட்டோம்னா டு டெல்டா ஏ ப்ளஸ் டெல்டா பி. எரர் கெட் ஆட் ஆகுது, சப்ட்ராக்ட் பண்ணாலும் ரெண்டு குவான்டிட்டி ஆட் பண்ணாலும் சப்ட்ராக்ட் பண்ணாலும் ஒரு ஒன்றுலேயும் ஒரு எரர் இருக்கும், அந்த எரர் குறையாது. ஒரு ஒன்றுலேருந்து ஒன்று ஒன்று ஆட் பண்ணுறது குறையாது, இதுவும் ஆட் ஆகும் இதுவும் ஆட் ஆகும். பட் ஒன்லி திங், இந்த ஒரிஜினல் குவான்டிட்டி சப்ட்ராக்ட் ஆகும். ஒரிஜினல் குவான்டிட்டி இசட் இஸ் ஈக்குவல் ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் திஸ் இஸ் த ப்ளஸ் மைனஸ், திஸ் இஸ் த எரர் இன் இசட். ஸோ நம்ம இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம், ஸோ இசட்டை சாரி ரிசல்ட்டு ரிசல்ட் எப்படி வரும், ரிசல்ட்டு ரெண்டு ஒரிஜினலான வேல்யூவையும் சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வரும், ஏ மைனஸ் பி ப்ளஸ் அதோட எரர் பார்ட் வரும், ஆர் டெல்டா இசட் எரர் அப்சல்யூட் எரர் இன் ஆடட் சப்ட்ராக்டட் குவான்டிட்டி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஏ ப்ளஸ் மைனஸ் டெல்டா பி. ஸோ இதுலேருந்து என்ன பண்ணுது, நீங்கள் ஆட் பண்ணாலும் சப்ட்ராக்ட் பண்ணாலும், ஆட் பண்ணாலும் சப்ட்ராக்ட் பண்ணாலும், இஃப் யூ ஆட் ஆர் சப்ட்ராக்ட், இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி பண்ணாலும், இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி பண்ணாலும், இதுக்கு ரிசல்ட் என்ன வரும், இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. ஒரிஜினல் குவான்டிட்டி ஆட் பண்ணோம், ஒரிஜினல் ஏன்னா இது ரெண்டும் ஆட் ஆகுது, ஸோ ஒரிஜினல் குவான்டிட்டி ஆடட் வித் ஒரிஜினல் குவான்டிட்டி ப்ளஸ் மைனஸ் டெல்டா ஏ ப்ளஸ் டெல்டா பி. ஓகே, தென் சப்ட்ராக்ட் பண்ணுற போது இந்த ரிசல்ட் இங்கே வரும். ஸோ ஒரிஜினல் ஒரிஜினலும் சப்ட்ராக்ட் ஆகும், சப்ட்ராக்ட் ஆகிடும் ப்ளஸ் மைனஸ், பட் எரர் வில் கெட் ஆல்வேஸ் ஆடட் அப். தேர்ஃபோர் டெல்டா இசட் ஃபார் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன், ஏர் அப்சல்யூட் எரர் இன் இசட் வென் யூ ஆட் ஆர் சப்ட்ராக்ட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஏ ப்ளஸ் மைனஸ் டெல்டா பி. ஆட் பண்ணாலும் இல்லை சப்ட்ராக்ட் பண்ணாலும் சரி, த எரர் இன் போத் த குவாலிட்டி குவான்டிட்டி வில் கெட்ஸ் ஆடட் அப். ஸோ இதில் ஏ பி ரெண்டையும் கொடுத்துருக்காங்க, ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பியும் கண்டுபிடிக்கணும். ஆல்சோ ரெண்டுத்தில் உள்ள அப்சல்யூட் எரர் இன் த ரிசல்ட்,
ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், சி இசட் இஸ் ஈக்குவல் டு இசட்னு வச்சுக்கோங்க, ஏ இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரிஜினல் குவான்டிட்டி ஆட் பண்ணுறோம். ஒரிஜினல் குவான்டிட்டியோட என்ன வருது, ஒரிஜினல் குவான்டிட்டி ப்ளஸ் மைனஸ் டெல்டா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் மைனஸ் டெல்டா பி, ரெண்டு ஆட் அப் ஆகுது. ஸோ இதே இதோட ஒரிஜினல் வேல்யூவை நம்ம ஆட் பண்ணுறோம். இதோட ஒரிஜினல் வேல்யூ 15, அதோட பியோட ஒரிஜினல் வேல்யூ 12 ப்ளஸ். அடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம இது சப்ட்ராக்டாக இருந்தாலும் சரி, சப்ட்ராக்ஷனாக இருந்தாலும் சரி, அடிஷனாக இருந்தாலும் அதோட அப்சல்யூட் எரரை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். 0.3 ப்ளஸ் 0.2 இஸ் ஈக்குவல் டு 27 ப்ளஸ் மைனஸ் 0.5, இதுதான் ரிசல்ட். அடுத்தது சேம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி, ஏன்னா இது ரெண்டும் சேமாக இருக்க முடியாது, ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ். ஸோ எக்ஸ்னு வச்சுக்கோம். இதில் வந்து என்ன டு டெல்டா ஏ ப்ளஸ் மைனஸ் டெல்டா பி விச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா இசட். இது எப்படி இருந்தால் இசட் ப்ளஸ் மைனஸ் டெல்டா இசட் ஃபார் அடிஷன். சப்ட்ராக்ஷன் என்ன பண்ணுறோம், சப்ட்ராக்ஷன் என்ன பண்ணுறோம், இதே இதே சப்ட்ராக்ட் பண்ணணும், ஒரிஜினல் வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணணும். தட் இஸ் 15 மைனஸ் 12. பட் நோட் பண்ணுங்கள், எரர் கெட்ஸ் ஆல்வேஸ் ஆடட் அப். இதில் உள்ள எரர் என்ன வரும், 0.3 ப்ளஸ் 0.2. ஸோ சப்ட்ராக்ஷனில் ஒரிஜினல் வேல்யூ சப்ட்ராக்ட் ஆகும், பட் எரர்ஸ் ஆல்வேஸ் added up is equal to 3 plus minus 0.5. so inga error in subtraction x is equal to delta a plus minus delta b, idu delta a plus delta minus b. so which is equal to x original value nam subtract panna enna varum, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி ப்ளஸ் அதில் உள்ள எரர் என்ன வரும், டெல்டா எக்ஸ் விச் இஸ் வி கேன் ரைட் 3 ப்ளஸ் மைனஸ் 0.5. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா, ரெண்டு குவான்டிட்டி மல்டிப்ளை பண்ண அதில் உள்ள வர எரரும் மல்டிப்ளை ஆகும். முன்னாடி ஆட் அப் ஆச்சு, இப்போ மல்டிப்ளை ஆகும். ஸோ மெனி டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஏங்கிறது, ஏங்கிற ஒரு குவான்டிட்டி, அதில் நம்ம ஒரிஜினல் வேல்யூ ப்ளஸ் சம் மெஷர்மெண்ட் சம் அப்சல்யூட் எரரோட நம்ம இது மெஷர்ட் வேல்யூ, இது ஒரிஜினல் வேல்யூ ப்ளஸ் அப்சல்யூட் எரர் பி, ஒரிஜினல் வேல்யூ ப்ளஸ் அதில் நம்ம கமிட் பண்ண அப்சல்யூட் எரர், அதுதான் மெஷர்ட் வேல்யூ. ஸோ ரெண்டு குவான்டிட்டி இருக்குது, ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணோம்னா, ஸோ ஏ மல்டிப்ளைட் பை பி, ஸோ இது இசட் அப்படின்னு வச்சுக்கோம். இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ மல்டிப்ளைட் பி. ஸோ இதில் என்ன வரும், இப்போ எரரோட நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம், எரரோட மல்டிப்ளை பண்ணுற போது என்ன ஆகும், எக்ஸாக்ட்லியும் ஒரிஜினல் வேல்யூ ப்ளஸ் சம் ப்ளஸ் மைனஸ் சம் எரர்ஸ் அப்சல்யூட் எரர் கண்டிப்பாக வரும். ஸோ இசட்டை நம்ம எழுதுகிற இசட்டில் கண்டிப்பாக இந்த போர்ஷன் கண்டிப்பாக வரும். ஸோ யூ கேன் ரைட் இசட் ப்ளஸ் மைனஸ் டெல்டா இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் என்ன, ஏ இன்டு பி, ஏக்கு வந்து ஏ ப்ளஸ் மைனஸ் டெல்டா ஏ மல்டிப்ளை பை பி ப்ளஸ் மைனஸ் டெல்டா பி, இதான் ஏ. இசட் இஸ் ஈக்குவல் டு ஏபினா திஸ் என்ன வித் திஸ் இஸ் வித் எரர், திஸ் வில் ஆல்சோ வித் எரர் கெட்ஸ் மல்டிப்ளை. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஏ மல்டிப்ளை பண்ணோம்னா ஏபி, டெல்டா ஏ பிஏ பண்ணோம்னா இது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் பி இன்டு டெல்டா ஏ. இதே ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுறோம், இதை பண்ணுறோம். அப்புறம் அடுத்து இதை மல்டிப்ளை பண்ணுறோம், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ஏ இன்டு டெல்டா பி ப்ளஸ் மைனஸ் டெல்டா ஏ இன்டு டெல்டா பி. ஸோ இந்த ரிசல்ட் வந்து தட் இஸ் இசட் ப்ளஸ் மைனஸ் டெல்டா இசட்டோட வேல்யூ. ஸோ இப்போ வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்தர் நம்ம வி டிவைட் பை divide this entire LHS RHS by Z. So, in the problem, this becomes Z plus delta Z divided by Z is equal to AB plus or minus B into delta A
plus minus a into delta b plus delta a into delta b divided by z. So delta a is a very small value, a very small value multiplied with another very small value, say about 0.02 into 0.04 is equal to 0.123118. Small value, smallest value. So smallest value, idhu kuda nam add panna thevailla, neglect pannalam. 0.008 ni oru value illa. So adha nama neglect pannidalam. So this portion enna avu. So this is 1 plus delta z by z is equal to ab by z plus b into delta plus minus ba by z plus minus a into delta b by z plus delta a by z equal to nama enna pannalam ab nu potukalam z equal to because z is equal to ab so inge nama ab nu potukalam inge nama ab nu potukalam delta plus minus delta b by ab see ab by a fractional error small value divided by a big value because original value bigger than the error so small value divided by bigger number will be smallest number this will be also smallest number that is delta a by idha eppadi edalam ipdi edikalam so this is smallest number smallest number smallest numbers multiplied by smallest number it will be very very small number can be neglected so this can be neglected so this become z by z so this become 1 plus delta z by z what is z z is equal to ab so ab that get cancelled 1 plus minus yes z is equal to ab so 1 plus minus this bb get cancelled da by a plus minus this a and a get cancelled delta b by b plus adu cancel aidudhen so in the one one cancel aidum therefore delta z by z is equal to delta a by so we can combine this result plus minus delta a by a plus delta by b in the combine pannidalam so what is maximum possible this is relative error error divided by its original value is relative error in a plus relative error in b what is maximum relative error in z this is the maximum error means positive value of this one therefore we can write it as maximum relative error in z that is delta z by z maximum we will take the positive value maximum means this is positive we will not take the negative value so we will take the positive value is equal to delta a by a plus delta b by b so we can write this is always a maximum relative error n is equal to delta a by a plus delta b by b so now we have to represent this equation in this form z is equal to z plus minus delta z because idu multiply panna varapoda idu idla vara value idla nama indicate pannom so this z is equal to okay now delta z eppadi kandupidikala delta z is equal to delta a by a plus delta b by b into the z anga kondu poyidalam so this is delta z therefore delta z that is error due to multiplication of two quantities is the absolute error in the multiplied value is equal to this one and simply we can write delta z by z is equal to positive value of delta a by a plus positive value of delta b by b that is the relative error in
the relative error in the multiplied value is equal to relative error in the first quantity, relative error in A plus relative error in B, and delta Z is equal to this is the value. Let us do a numerical to illustrate this multiplication. Length is given by 6 point, with the error given, absolute error given 6 plus minus 0.06 centimeter. Breadth is given 3 plus minus 0.03 centimeter. So multiplication, we call it Z is equal to L into B. So L is equal to the true value 6 into 3 is equal to 18 centimeter square. I am multiplying only the true value. So we have to consider the absolute error also. Already we know delta Z by Z is equal to delta L by L plus delta B by B, and the relative error of the area. So this is area. Z is equal to nothing but area, length into breadth is area. So area, relative error in area divided by original value of area is equal to relative error in L plus relative error in B. So we can calculate this one. DA, what is DA? DA namakku theriyadhu. So area we have calculated is equal to L into B is equal to 18 centimeter square, and DL is equal to 0.06, and DB, this is the absolute error in L, absolute error in B is equal to 0.03 centimeter, 18 centimeter. So area we have now, we know DL and L. L is equal to original length is equal to 6, and B is equal to 3 centimeter. This is error in length. Put together is the maximum value of measured value with error. B is equal to, and DB. DB is also known, L and B. So now we have to find out what is, we have already seen maximum possible error in the area, in the possible error in area. It's not in a relative, but this is real maximum possible relative error in A. This is maximum possible error in the area. DA is equal to DL by L plus DB by B n term. Let's take it to this side. This is the maximum possible error in A, which that is DA. Okay, so what is DA? Therefore DA is equal to DL by L. DL by L is equal to 0.06 divided by L, 6 plus DB, what is DB? DB is equal to 0.03 by B is 3, is equal to multiplied by 100 divided by 100, 6 into this becomes multiplied by 100 divided by 100. So this will become 6 divided by 6 into 100 plus 3 into 3 divided by 100. 100 are multiplied by 6 side. So this is 1 by 100 plus this is 1 by 06 by 6, 1 by 100. This is also 1 by 100 is equal to 10 to the power minus 2 plus 10 to the power minus 2. 10 to the power minus 2 plus 10 to the power minus 2, which is nothing but 0.01 plus 0.01 is equal to 0.02. That is the maximum permissible, maximum absolute error in the area. Area, since area it is centimeter into centimeter, centimeter square. So what is maximum permissible relative error? Already we have found out this is the maximum, this is
oh sorry, this is E. So this maximum permissible error is equal to 0.02 centimeter square, and maximum possible error in area. This is the in area. What is in area? This is in area. Maximum possible relative error in L and B multiplied by area. So is equal to this entire value. This entire value comes out to be 0.02 multiplied by area. The area, original area, is equal to 18 centimeter square. So it means 0.36 centimeter square. It comes out to be 0.36 centimeter. Therefore, this is DA, because the maximum possible error in the area is equal to 0.36 centimeter square, and A is equal to how much it comes? A is equal to 6 into 3, area is equal to 18 centimeter square. So area can be represented, area is equal to A plus minus DA is equal to 18 plus minus 0.36 centimeter square. So here we have to notice, this is the value of relative error. This is the value of maximum possible error. This is the maximum possible value of relative error. Next, நம்ம பார்க்க போறது division. Division, ரெண்டு குவான்டிட்டியை டிவைட் பண்ணோம்னா அதில் எரர் என்ன வரும், அப்சல்யூட் என்ன வரும், ஒரிஜினல் குவான்டிட்டி தான் தெரியும், ஏ டிவைடட் பை ஒரிஜினல் குவான்டிட்டி, பட் அதோட எரர்ஸையும் நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சம் பேசிக்ஸ் கேல்குலஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். பேசிக் கேல்குலஸ் என்ன? டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என் இஸ் ஈக்குவல் டு, இதை நம்ம பண்ணுறோம், இந்த குவான்டிட்டியை பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு அது பவர் எங்கே எழுதிக்கணும், எக்ஸ் மறுபடியும் எக்ஸை போட்டுக்கிட்டு அந்த பவரில் ஒன்று ரெடியூஸ் பண்ணிக்கணும், டிவைடட் பை டிஎக்ஸ். இந்த டிஎக்ஸை நம்ம அங்கேயும் கொண்டு போயிடலாம், டிஎக்ஸ்னு சொல்லி இப்படி கொண்டு போயிடலாம். ஓகே, அண்ட் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இட் செல்ஃப் 1, டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் டி வித் ரெஸ்பெக்ட் டு டி இஸ் ஈக்குவல் டு 1, டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு, ஃபஸ்ட் என்ன பண்ணோம், பவரை எழுதணும், தென் பவரை இங்கே பவரை எழுதிட்டு அந்த எக்ஸை போட்டுக்கிறோம், இந்த பவரில் ஒன்று ரெடியூஸ் பண்ணுறோம், இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 பை எக்ஸ் பவர் 2. ஸோ இதேமாரி பேசிக் டிஃப்ரென்ஷியேஷன் தெரியணும். இன்கேஸ் பேசிக் டிஃப்ரென்ஷியேஷன் தெரியலனா பரவாயில்ல, நம்மள்ட்ட ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது, அதை யூஸ் பண்ணி போர்டுக்கும் யூஸ் பண்ணலாம், காம்படிஷனுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் இதை இந்த இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி, அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பிங்கிறத இந்த பியை வந்து நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போவோம், ஏ இன்ட்டு பி பவர் மைனஸ் 1, ஏ இன்ட்டு பி பவர் மைனஸ் 1. ஸோ ரெண்டு பக்கமும் தட் இஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி டு த பவர் மைனஸ் 1. இப்போ இசட்டை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா என்ன வரும், இஸ் ஈக்குவல் டு டிஇஸ் ஈக்குவல் டு டிஇஸ். அடுத்தது யூவி ஃபார்முலா, சப்போஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி, இப்படி இருந்தால் இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இங்கே பண்ணுறபோது ஃபஸ்ட்டு ஏ வச்சுக்கிறோம், அப்போ பியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், அப்புறம் பியை வச்சுக்கிறோம், ஏயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஏயை வச்சுக்குவோம், ஏயை வச்சுக்கும் பிஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். பிஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வருது, அதை பிஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ண பவர் மைனஸ் 1 இன்ட்டு பி பவர் மைனஸ் 2 பி பவர் மைனஸ் 2 இன்ட்டு, ஏன்னா பிஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால டிபி ப்ளஸ், அடுத்த பி பவர் மைனஸ் 1. ஏன்னா பிஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி பண்ணுறோம், டிஏ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஎக்ஸ் பண்ணோம். ஸோ டிஎக்ஸ் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ஆர் டிஎக்ஸ் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு டிஎக்ஸ். சேம் திங் இங்கே பாருங்கள், இங்கே டிஇன்ட்டு ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்
இஸ் ஈக்குவல் டு பவர் எழுதிக்கிட்டு எக்ஸ் டு பவர் டூ மைனஸ் ஒன் அப்படின்னு எழுதலாம். ஆர் இது எப்படி எழுதலாம், டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டூ இன்ட்டு எக்ஸ் பவர் ஒன் என் டு டிஎக்ஸ். இந்த டிஎக்ஸ் இண்டிகேட் பண்ணுது இதை, இந்த கிவன் ஃபங்க்ஷனை எதால் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ பி பவர் மைனஸ் ஒன்று வச்சுக்கிறோம், ஏ டிஃப்ரென்ஷியேஷன், டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு ஏ, டிஃப்ரென்ஷியேஷன் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு. ஸோ இது எப்படி வரும், இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு பி, கீழே போயிடுச்சுன்னா ஏ இன்ட்டு பி மேலேயே வச்சுக்குவோம். இப்போதைக்கு பி பவர் மைனஸ் டூ. இப்போ இங்கே என்ன பண்ணுவோம், டிங்கிறதுக்கு பேர் டெல்டான்னு எழுதிக்கணும், டெல்டா பி மைனஸ் ஏ இன்ட்டு பி பவர் மைனஸ் டூ ப்ளஸ் பி பவர் மைனஸ் ஒன் இன்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன் இன் நாட் டு ரைட் அண்ட் டிஏ வந்து டெல்டா ஏன்னு எழுதிக்கணும். ஸோ டி இசட் இப்போ டிவைட் என்டையர் திங் டிவைட் பை இசட், இசட்டோட வேல்யூ என்ன, இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி பவர் மைனஸ் ஒன் என்ன, இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி பவர் மைனஸ் ஒன். அப்போ பண்ணுற போது டி இசட் பை இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ பி பவர் மைனஸ் டூ இன்ட்டு டெல்டா பி டிவைடட் பை இசட், இசட் இசட்டுக்கு வந்து நம்ம ஏபி, இங்கே ஏபி இருக்கிறதுனால இந்த ஃபார்மில் எழுதிக்கோ, ஏ பி பவர் மைனஸ் ஒன் ஏ பி பவர் மைனஸ் ஒன் ப்ளஸ் பி பவர் மைனஸ் ஒன் இன்ட்டு டெல்டா ஏ டிவைடட் பை ஏ பி பவர் மைனஸ் ஒன். இப்படி நம்ம எழுதிக்கலாம். இப்படி எழுதிட்ட பிறகு ஸோ திஸ் பிகம்ஸ் பி இசட் பை இசட் இஸ் ஈக்குவல் டு இந்த பி கீழே போனிச்சுன்னா ப்ளஸ் டூ ஆகும், ப்ளஸ் டூ ஆகும் மைனஸ் ப்ளஸ் டூ ஆகிற பிறகு இந்த ஏவும் இந்த ஏவும் இந்த ஏயும் கேன்சல் ஆகிடும், கீழே போகிறப்போது ப்ளஸ் டூ மைனஸ் ஒன் தட் இஸ் மைனஸ் டெல்டா மைனஸ் டெல்டா டிக்கு பதில் நம்ம டெல்டா டெல்டா பி பை பி ப்ளஸ் இந்த பிஎஸ் பிஏ பி கேன்சல் ஆகிடும் டெல்டா ஏ பை ஏ. ஸோ இஸ் ஈக்குவல் டு டெல்டா இசட் இசட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஏ ப்ளஸ் பி மைனஸ் மைனஸ் டெல்டா பி பை பி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஏ பை ஏ ப்ளஸ் மைனஸ் டெல்டா பி பை பி. ஸோ டெல்டா இசட் பை இசட். இதில் வந்து உங்களுக்கு ஐஐடிலேயே ஒரு க்வெஸ்சன் வந்திருக்குது, ரெண்டு குவான்டிட்டியை டிவைட் பண்ணோம்னா டிவைட் பண்ணுறதுனால பர்சன்டேஜ் ரிலேட்டிவ் வர குறையுமா குறையாதுன்னு, குறையவே குறையாது. ஏன்னா ஆட் பண்ணாலும் சப்ட்ராக்ட் பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் மல்டிப்ளை பண்ணாலும் ஆடப் தான் ரிலேட்டிவ் வேறு சப்ட்ராக்ஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும். இதுக்கும் பர்சன் அப்சல்யூட் எரர் அடிஷனுக்கும் சப்ட்ராக்ஷனுக்கும் பாசிட்டிவ் வேல்யூ தான் இருக்கும். ஸோ திஸ் ஹேஸ் டு பி பாசிட்டிவ் பிகாஸ் த எரர்ஸ் ஆர் ஆல்வேஸ் இன் பாசிட்டிவ் ஆல்வேஸ் இன் பாசிட்டிவ். ஸோ வி டேக் த மாடுலஸ் வேல்யூ. ஸோ டெல்டா ஏ பை ஏ ப்ளஸ் டெல்டா பி பை பி திஸ் இஸ் த மேக்ஸிமம் மேக்ஸிமம் ரிலேட்டிவ் எரர் இன் எக்ஸ் வேர் இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ பை பி அப்படின்னு வந்தது தான். அடுத்தது பவர்ஸ் ஆஃப். ஸோ இது வரைக்கும் அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பார்த்துருக்கோம், இப்போ பவர்ஸ் வந்ததுன்னா ஸோ ஏபியில் பவர்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், சப்போஸ் ஏபி ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ பை பி எப்படின்னு வந்ததுன்னா இதை நம்ம மல்டிப்ளிகேஷனில் ஏ டு த பவர் பி பவர் மைனஸ் ஒன். ஸோ டைரெக்டாக நம்ம ரிசல்ட் பண்ணாண்டு இதோட ரிலேட்டிவ் எரர் இஸ் ஈக்குவல் டு இதோட ரிலேட்டிவ் எரர் ப்ளஸ் இதோட டெல்டா டெல்டா சாரி டெல்டா இதோட பவர் டெல்டா பி பை பி சிம்பிளி எழுதிருந்தோம். ஏன்னா அடிஷன் மல்டிப்ளிகேஷனாக இருந்தாலும் சப்ட்ராக்ஷனாக இருந்தாலும் ரிலேட்டிவ் எரரை ஆட் பண்ணி எழுதிக்கணும். இப்போ பவர் என்ன பண்ணலாம், பவர்ஸ் இருந்ததுன்னா
அது நெகட்டிவ் பவராக இருந்தாலும் சரி பாசிட்டிவ் பவராக இருந்தாலும் சரி அதை மல்டிப்ளை பண்ணணும் வித் பாசிட்டிவ் வேல்யூ. அங்கே என்ன பாசிட்டிவ் வேல்யூ இருக்கோ அங்கே என்ன நெகட்டிவ் வேல்யூ இருக்கோ அதால் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஏன் மல்டிப்ளை பண்ணும்? ஏன்னா இது வந்து டு த பவர் எக்ஸ் டு த பவர் ஸ்கொயர் இருந்ததுன்னா, ஸோ இந்த குவான்டிட்டியில் அது மல்டிப்ளை ஆகுது. மல்டிப்ளை ஆகுதுன்னா அந்த ஏரர் மல்டிப்ளை ஆகுது. ஏரர் மல்டிப்ளை, ஸோ நம்ம அதை மல்டிப்ளை பண்ணி ஆகணும். இங்கே ஏட பவர் என்ன? ஒன்று. ஸோ ஏட பவர் ஒன்று. ஸோ மல்டிப்ளை பை ஒன் மாடிக் மாடல்ஸ் வேல்யூ. இங்கே பியோட வேல்யூனா மைனஸ் ஒன் மல்டி டேக் திஸ் ஒன் இஸ் ஈக்வல் டு டெல்டா ஏ பை ஏ ப்ளஸ் டெல்டா பி பை பி. பிகாஸ் இது மைனஸ் டெல்டா பி பை பின்னு வரும், மாடல்ஸ் வேல்யூ எடுத்தால் பாசிட்டிவ் வரும். சப்போஸ் இப்படி ஒரு க்வெஸ்சன்ஸ் வருது, ஒய் இஸ் ஈக்வல் டு இசட் இ பவர் இசட் டபிள்யூ பவர் மைனஸ் ஃபோர். டபிள்யூ பவர் ஃபோர்னே போட்டுக்கோம். அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? டபிள்யூ இசட் டபிள்யூ பவர் ஃபோர். டபிள்யூ பவர் ஃபோர்னா இசட் இன்டு டபிள்யூ டு பவர் மைனஸ் ஃபோர். ஸோ டெல்டா ஒய் பை ஒய். ஏன்னா இது மல்டி, இது டிவிஷனில் இருக்குது. டிவிஷனாக இருந்தாலும் மல்டிப்ளாக இருந்தாலும் என்ன வேரியபிள் இருக்கோ அதோட ரிலேட்டிவ் ஏரர் எழுதணும். டி டி டெல்டா இசட் பை இசட் இது டெல்டா டபிள்யூ பை டபிள்யூ ப்ளஸில் எழுதிட்டோம். ரிலேட்டிவ் எழுதிதான். அதோட பவர் என்ன? இசட்டோட பவர் இருந்தால் மல்டிப்ளை பை ஒன், டபிள்யூட பவர் ஒன்று ஃபோர். பாசிட்டிவ் வேல்யூவில் மல்டிப்ளை பண்ணிங்க. ஏன்னா மாடுலஸ் மைனஸ் ஃபோரோட மாடுலஸ் வேல்யூ எடுத்தால் அதுதான் வரும். ஸோ இஸ் ஈக்குவல் டு டெல்டா இஸ் இசட் பை இசட் ப்ளஸ் ஃபோர் டைம்ஸ் இன்ட்டு டெல்டா டபிள்யூ பை டபிள்யூ. ஸோ இதெல்லாம் இவ்வளோ ரிசல்ட்ஸை நம்ம பார்க்கணுமா அப்படின்னு வெரி சிம்பிள். எப்படி சிம்பிளாக இருந்தால் ஃபார் அடிஷன் சப்ட்ராக்ஷன் எழுதுகிறோம். ஃபார் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் தட் இஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஆர் சப்ட்ராக்ஷன் ஏ மைனஸ் பி. அப்சல்யூட் என்ன வரும்? அப்சல்யூட் எரர் இன் இசட் இஸ் ஈக்குவல் டு ரெண்டோட அப்சல்யூட் எரரை ஆட் பண்ணிக்கணும். தட் இஸ் டெல்டா ஏ ப்ளஸ் டெல்டா பி. ஃபார் அடிஷனுக்கும் சப்ட்ராக்ஷனுக்கும் சேம் ரிசல்ட். முடிஞ்சு போச்சு. இதில் வந்து ரிலேட்டிவ் எரர் பார்க்கணும்னா டெல்டா இசட் பை இசட் பாருங்கள். வாட் ஆன்சர்? டெல்டா ரிலேட்டிவ் எரர் வந்துடும். பர்சன்டேஜ் எரர் வந்து இதில் நீங்கள் பார்க்க வேணாம். டிவைட் பை இசட் போட வேணாம். இதில் போட்டோம்னா ஓகே, டைரெக்டாக ஆன்சர். ஏன்னா இது ரெண்டோட வேல்யூ தான் இங்கே வருது. ஸோ பர்சன்டேஜ் எரர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இஸ் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் எரர் இன்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா இசட் பை இசட் இன்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர் இஸ் ஈக்குவல் டு டெல்டா. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு ஃபார் மல்டிப்ளிகேஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். அடிஷன் சப்ட்ராக்ஷன் பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு இதை தான் அடிஷன் சப்ட்ராக்ஷன் ரெண்டு சேமாக இருக்கும். அப்சல்யூட் எரர் இந்த ரிசல்ட் ரிசல்ட்டிங் குவான்டிட்டி என்ன இருக்கும்? ரெண்டு குவான்டிட்டியை ஆட் பண்ணணும். ரெண்டு குவான்டிட்டியோட எரரை ஆட் பண்ணணும். எந்த எரரை? அப்சல்யூட் எரர். ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி ஆர் இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ பை பி. ரெண்டுத்துக்கும் தட் இஸ் மல்டிப்ளிகேஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் சிம்பிள் டைரெக்டாக எழுத வேண்டாம் ஆன்சரை. டெல்டா இதோட ஃபஸ்ட்டு இதோட ரிலேட்டிவ் எரர் கண்டுபிடிப்போம். ஓகே, ரிலேட்டிவாக எழுதணும். இங்கே ஏஎம் பி இருக்குது. ஸோ அதோட ரிலேட்டிவ் எழுதுவோம். அது அடிஷனாக இருந்தாலும் அது மல்டிப்ளிகேஷனாக இருந்தாலும் சப்ட்ராக்ஷனாக இருந்தாலும் ப்ளஸ் டெல்டா பி பை பி ரெண்டே ஆட் பண்ணணும். அவ்வளோதான், இதுதான் ரிலேட்டிவ் எரர். பர்சன்டேஜ் இப்போ பர்சனல் இப்போ அப்சல்யூட் எரர் இசட்டில் எப்படி கண்டுபிடிக்கலாம்? அப்சல்யூட் இசட் இசட் இஸ் ஈக்குவல் டு இது கண்டுபிடிக்கலாம். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? டெல்டா ஏ பை ஏ ப்ளஸ் டெல்டா பி பை பி. இந்த இசட் அங்கே கொண்டு போயிடலாம். இசட் இதுதான் அப்சல்யூட் எரர் இன் இசட். ஸோ ஃபைனல் ரிசல்ட் எப்படி எழுதலாம்? இசட் ப்ளஸ் மைனஸ் டெல்டா இசட். வேறு இசட் என்ன வரும்? இசட் இங்கே வந்துன்னா இங்கேயும் இசட் என்ன வரும்? இங்கேயும் இசட் என்ன வரும்? ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் மைனஸ் டெல்டா இசட். வேறு இசட் இங்கே அடிஷனாக இருந்தால் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். இது இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். டெல்டா இசட் இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். சப்ட்ராக்ஷன் இருந்தால்
இதையும் இதையும் இந்த குவான்டிட்டி இந்த குவான்டிட்டி ட்ரூ குவான்டிட்டி ட்ரூ வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ணணும். டெல்டா இசட் என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷன் எழுதி ஆட் பண்ணணும். ஸோ எரர் ஆட் ஆகுது, அப்சல்யூட் எரர் ஆட் ஆகுது. மற்றபடி அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன்னா நார்மல் ஆப்ரேஷன் ஃபார் ரியல் வேல்யூ பண்ணணும், அவ்வளோதான் சிம்பிள். பவர்ஸில் இருந்ததுன்னா சப்போஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் ஃபோர் பி பவர் ஃபைவ் சி பவர் அண்டர் ரூட் சி இன்ட்டு டி பவர் சி பவர் டி அண்ட் டி பவர் கியூப் ரூட் கியூப் ரூட் அப்படின்னு இருந்தால் நம்ம என்ன வெரி சிம்பிளாக எழுதணும் ஆன்சர் ஒன்று. ரொம்ப அரட்டிக்காமல் ரொம்ப வெரி சிம்பிளாக எழுதுனா நம்ம டெரிவேஷன்ஸ் போனோமே அதுக்கெலாம் போக வேண்டிய தேவையே கிடையாது. ஃபஸ்ட் என்ன இதோட ரிலேட்டிவ் எழுது எரர் எழுதுங்க, டி இசட் பை இசட் இஸ் ஈக்குவல் டு இதோட ரிலேட்டிவ் எரர் அடிஷனாக இருக்கட்டும் சப்ட்ராக்ஷனாக இருக்கட்டும் அடிஷனாக இருக்கட்டும் மல்டிப்ளிகேஷனாக இருக்கட்டும் மல்டிப்ளிகேஷனாக இருக்கட்டும் டிவிஷனாக இருக்கட்டும் டோன்ட் வரி. மல்டிப்ளிகேஷனுக்கும் டிவிஷனுக்கும் தான் ரிலேட்டிவ் எரர் எழுதுகிறோம். ஸோ இதோட இதுனா இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஏ சாரி டெல்டா ஏ டெல்டா ஏ ஏ பை ஏ ப்ளஸ் அடுத்தது என்ன இருக்குது டெல்டா பி பை பி அடுத்தது என்ன இருக்குது டெல்டா சி பை சி அடுத்தது என்ன இருக்குது டெல்டா டி பை டி டெல்டா டி பை டி எழுதுகிறோம். ஸோ இது இங்கே ஏட பவர் என்ன ஃபோரு ஃபோர்னா பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் ஃபோர் இங்கே போடணும் பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் ஃபோரு. பியோட வேல்யூ என்ன பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் ஃபைவ். இது மேலே போனிச்சுன்னா இது எப்படி இல்லை ஏ டு த பவர் ஃபோர் பி டு த பவர் ஃபைவ் அண்ட் சி ஸ்கொயர் ரூட்டு சி டு த பவர் மைனஸ் ஆஃப் அண்ட் டி டு த பவர் டி டு த பவர் கியூப் ரூட்னா ஒன் பை த்ரீ மேலே போனிச்சுன்னா மைனஸ் ஒன் பை த்ரீ. ஸோ சியோட பவர் என்ன மைனஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப்னா ப்ளஸ் ஆஃப் ஆகும் பாசிட்டிவ் வேல்யூவில் மல்டிப்ளை அதே நம்பரோட பாசிட்டிவ் வேல்யூவில் மல்டிப்ளை பண்ணணும். இது எங்க மைனஸ் ஒன் பை த்ரீக்கு ஸோ பாசிட்டிவ் வேல்யூ ஒன் பை த்ரீ இன்டூ. ஸோ இது வந்து பர்சன்டேஜ் எரர் சாரி இது ரிலேட்டிவ் எரர் ரிலேட்டிவ் எரர் ரிலேட்டிவ் எரர் இன் தி மல்டிப்ளைட் பை ஃபோர் மல்டிப்ளைட் பை ஃபைவ் மல்டிப்ளைட் பை ஹாஃப் மல்டிப்ளை. ஸோ பர்சன்டேஜ் எரர் எப்படி தான் பர்சன்டேஜ் எரர் எல்லாத்தையும் அவ்வளோ கொடுத்துருக்கிறது ரிலேட்டிவ் எரர் ஹண்ட்ரடாக ஹண்ட்ரட் பர்சன்டால் மல்டிப்ளை பண்ணுவோம் டெல்டா இசட் பை இசட் இன்டூ ஹண்ட்ரட் இது பர்சன்டேஜ் எரர் இன் இசட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் என்டோம் இதுதான் பர்சன்டேஜ் எரர் டெல்டா ஏ பை ஏ இன்டூ ஹண்ட்ரட் இதுதான் பர்சன்டேஜ் எரர் என் ஏ இந்த நம்பரில் ரிமெம்பர் ஃபைவ் இன்ட்டு பர்சன்டேஜ் எரர் இன் பி டெல்டா பி பை பி இன்டூ ஹண்ட்ரட் டெல்டா பி பி என் ப்ளஸ் இது பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் எரர் பர்சன்டேஜ் எரர் என் பி ப்ளஸ் ஹாஃப் இன்ட்டு பர்சன்டேஜ் எரர் இன்ட்டு சி ஹண்ட்ரடால் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் பர்சன்டேஜ் எரர் ஆகிடும் ப்ளஸ் ஒன் பை த்ரீ இன்ட்டு பர்சன்டேஜ் எரர் இன் டி முடிஞ்சு போச்சு. தட்ஸ் ஆல் வெரி சிம்பிள் ரிலேஷன். இந்த ப்ராப்ளத்தில் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க ஒரிஜினல் வேல்யூ வித் எரர் கரண்ட் கொடுத்துருக்காங்க ஒரிஜினல் வேல்யூ வித் அப்சல்யூட் எரர் ஃபைண்ட் பர்சன்டேஜ் எரர் இன் ஆர். ஸோ ஏதாவது நம்ம என்ன கண்டுபிடிக்கோம் பர்சன்டேஜ் எரர் என் ஆர் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஆர் பை ஆர் மல்டிப்ளைட் பை ஹண்ட்ரட் இதுதான் கண்டுபிடிக்கணும். த ஆன்சர் வில் கம் இன் பர்சன்டேஜ் டெல்டா ஆர் பை ஆர். நமக்கு தெரியும் இந்த ஈக்குவேஷன் ஓம்ஸ்லா வி இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஆர் நம்ம ஆரை கண்டுபிடிக்கணும் ஆர் இஸ் ஈக்குவல் டு வி பை ஐ. ஸோ வி என்ன வருதோ ட்ரூ வேல்யூ வி V is equal to 100, I is equal to 10, so V by I, 100 by 10 is equal to 10, unit is ohm. So original value in the contribution 10 ohm. அடுத்தது இது வந்து எப்படி இருக்குது division type இருக்கு division type. So R is equal to V by I. நம்ம இதில் தெரியும் நமக்கு டெல்டா V is equal to this value. Absolute error in voltage. Delta I is equal to 0.5. This is in volt,
this is in ampere. So RV, so is it path on straight and amakutula delta R by first relative error bola is equal to relative error is equal to multiplication and the seri division and the seri rendered relative error straight trailing power matukunja pathum plus plus delta I by I like delta, so which is equal to delta V and delta V is equal to 2. V is equal to 100 plus delta I evlathu delta I is equal to idha delta idu original 0.5 by 10 so this is equal to 200 idha make mele multiply pandrom keeliya multiply pandrom by 100 plus idha 100 al multiply pannanum 550 by 10 multiplied by 1 by 100 is equal to either 2 divided by and so as it is on the chin 2 divided by 10 to the power minus 2 200 divided by this is equal to 2 into 10 to the power minus 2 plus 5 into 10 to the power minus 2 is equal to 7 into 10 to the power minus 2 answer on the 7 10 to the power minus 2 so that is delta R by R வந்துருச்சு so percentage error in R என்ன வரும் percentage error in R is equal to delta R by R multiplied by 100 that is 7 into 10 to the power minus 2 multiplied by 100 வந்து 10 to the power 2 போல ரெண்டும் கேன்சல் ஆயிடும் 7% இந்த क्वेश्चंस எல்லாம் சால்வ் பண்ணுவோம் கால்குலேட் ஃபிராக்ஷனல் எரர் ஃபிராக்ஷனல் எரர் என்னன்னா nothing but fractional and nothing but relative error so a is equal to b square to the c b square into c power minus 2 adha nam ipdi ezhudikalam ipdi ezhudikalam so first solrunga first question la enna pannum delta says a balta adoda relative error irunga is equal to b balta adoda relative error irunga what is addition multiplication irukum multiplication irukum division irukum don't worry நம்ம தான் பார்த்துருக்கோம் ஏற்கனவே ரிசல்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஸோ இஸ் ஈக்குவல் டு அதோட பவர் என்ன பியோட பவர் மல்டிப்ளைட் ப்ளஸ் அடுத்த சி இருக்குது ஸோ டெல்டா சி பை சி மல்டிப்ளைட் பை சி பவர் மைனஸ் டூ வந்தாலும் சரி ப்ளஸ் டூ வந்தாலும் சரி பாசிட்டிவ் வேல்யூட இருக்குது ஃபஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் டெல்டா இசட் பை இசட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா பி பை பி அது பவர் வந்து 4 சிம்பிளி இதோட ரிலேட்டிவ் எரர் இதோட ரிலேட்டிவ் எரர் இதோட சிம்பிளி எழுதுங்க அண்ட் பவர் பாசிட்டிவ் வந்தாலும் சரி நெகட்டிவ் வந்தாலும் பாசிட்டிவ் வெளியில் எழுதுங்க ப்ளஸ் 8 இன்ட் டெல்டா சி பை சி ப்ளஸ் டி பவர் அண்டர் ரூட்னா டி பவர் ஆஃப் வரும் மேலே போகிற மைனஸ் ஆஃப் வரும் பாசிட்டிவ் வெல்யூ ஆஃப் மைனஸ் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் இன்ட்டு டெல்டா டி பை டி தேர்ட் ப்ராப்ளம் டெல்டா b by b is equal to half into delta x by x plus y minus 2 2 into delta y by y fourth delta a by a is equal to 4 into delta x by x plus 3 into delta y by y plus z power half mele pona half avudhu multiply by half delta z by z plus 3 into delta d by d the result so next video la now the very very important problem most important problem appeared in NEET and JEE and board idella poda poran ipa ella neenga paathu tired a irupinga next classes next video la fresh a irupa fresh a irundhu paarenga ena adha sila book sila problem undu book la illadhu book la irukudhu sariya explain pannadhu book la illadhu so indha problem la poda poran paathina ungalku romba useful a irukum